ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமா டேவி. உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேங்க. இதுவரைக்கும் மாமா டேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் மட் ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோலில் பட்டர்ஃப்ளை கூட தான் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ரெட் அண்ட் ப்ளூ எடுத்துருக்கிறேன். இதுக்கு அஞ்சு ரெட்டில் 20 நாட் போட்டிருக்கேன். மேலே ஒரு லைன் ப்ளூ, அடிபாகம் ஒரு லைன் ப்ளூ போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சலேருந்து மேலே 3 லைன், அடிபாகம் 2 லைன், மொத்தம் 6 லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ரெண்டு பக்கமும், இடது பக்கம் வலது பக்கம், 9 knot 9 knot விட்டுட்டு நடுவில் இருக்கிற 2 முடிச்செடுத்து 1 knot போடணும், க்ராஸாக போடணும். அதுக்கடுத்து வலது பக்கத்துலேருந்து 4 knot விட்டுட்டு 5, 6 இதில் ஒரு முடிச்சு போடணும். அதுக்கடுத்து இடது பக்கமும் 4 knot விட்டுட்டு 5, 6 இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். இந்த கூட வந்து லதாங்கிற சிஸ்டர் வந்து பின்னி காட்ட சொன்னாங்க. நான் யூடியூப் சேனலில் ஒரு சிஸ்டர் போட்டதை பார்த்து தான் நான் போட்டிருக்கேன். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலே 3 knot வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதே நேர முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கிடணும். நேர் நேராக போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாட்டில் இருந்து வலது பக்கமாக போகிறது வலது பக்கமாக பின்னணும், இடது பக்கமாக போகிற வயது இந்த பக்கமாக பின்னணும். இப்போ ஃபஸ்ட்டு வலது பக்கமாக போகிற ஒயர் எடுத்து நம்ம க்ராஸாக நாட் போடணும். நடுப்புக்கு நம்ம நாட் போட்டிருக்கோம், அதுவரை நம்ம கொண்டு வரணும். இப்போ நடுவில் நம்ம கிராஸை ஒரு நாட் போட்டிருக்கோம், அதுலேயும் நம்ம சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அதுக்கடுத்து இடது பக்கமாக போகிறத இந்த இடது பக்கமாக நம்ம ஒவ்வொரு முடிச்சு போடணும். நம்ம மாற்றி போட்டக்கூடாது, டிசைன் மாறிடும். இடது பக்கமாக போகிற வயரை இடது பக்கமாகவும், வலது பக்கமாக போகிற வயரை வலது பக்கமாக தான் பின்னணும். இந்த கூடைக்கு வந்து நான் 5 அடியில் 20 வயர் எடுத்து 6 பேஸ் போட்டிருக்கேன். இதுலேயும் இந்த உயரை இடது பக்கமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுங்க. நம்ம டபுள்யூ ஷேப் கூடைக்கு வர்ற மாதிரி தான் அடிபாகம் வரும். மேலே போக போக தான் கொஞ்சம் மாற்றம் வரும். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் இதில் வந்து சுருக்கமாக சொல்லலை, தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் எந்த பகுதினாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் தெளிவாக பாருங்கள். ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோவை பார்த்துட்டு போடுங்க.
கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் போடும்போது புரியாமல் போயிடும். ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு தப்பாக வந்துச்சு அப்படின்னா அதை பிரிச்சுட்டு கூட ரெண்டாவது போடுங்க. இந்த மாதிரி ஐங்கோணம் மாதிரி வரும். அதுக்கடுத்து வலது பக்கமாக போகிற உயரில் நான் பின்னுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ், பீட்ஸ், டேபு இதெல்லாம் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 93 42 72 55 35. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி அனுப்புறது, கொரியர் மூலமாக அனுப்புறதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதே மாதிரியே கிராஸாக இருக்கிறத ஒரு 5 லைன் போடணும். நிறைய சிஸ்டர் வாங்கி கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 லைன் போடணும். இந்த கிராஸாக இருக்கிறத எடுத்து மேலே வர போட்டுக்கிடணும். பின்ன தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு போடுங்க. இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், 5 சதுரமாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போடணும். நான் இது 5 knot வரை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நடுப்பக்கம் எடுத்து இந்த 5 கிராஸ் ஆகிறது இதையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயும் இந்த மாதிரியே கிராஸாக போடணும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வரும். இந்த மாதிரி முக்கோணமாக வரும். அதுக்கடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போடணும். இப்போ வந்து சைடு எப்படி போடணும்னு காட்டுறேன். இதில் வந்து 6 knot வரும். 2 blue 4 red color வரும். அதில் 2 எடுத்து நம்ம கிராஸாக போடணும். இப்போ ஒரு முடிச்சு போட்டாச்சு, இன்னும் 2 முடிச்சு போடணும். கொஞ்சம் ஒவ்வொரு முடிச்சையும் நீங்கள் டைட்டாகவே போட்டுக்கிட்டுவாங்க. அதுக்கடுத்து இந்த 2, அதுக்கடுத்து இந்த 2. சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் போடணும். 3 2 1 இப்படி வரும், முக்கோணமாக வரும். இப்போ 3 முடிச்சு நம்ம போட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த 2. இந்த பக்கம் போடுற மாதிரியே இன்னொரு பக்கமும் போடணும். இது தெளிவாக நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்தா தான் இந்த பேஸ்கெட் வந்து புரியும். அதுக்கடுத்து இந்த முக்கோணம் முடிக்கும்போது ப்ளூ கலர் நாட் சிங்கிளாக வரும்.
இப்படி போட்டுக்கிடணும். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கிடுங்க. இந்த ஆறு நாட்டையும் அதே மாதிரி போட்டுக்கிடலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உயரம் இருக்கும் இந்த மாதிரி இடது பக்கமாக போகிற ரெண்டு உயரம் வச்சு நம்ம பின்னணும். இப்போ வந்து நம்ம இது முக்கோண ஹார்ட் ஷேப்பில் பின்னணும். அது வந்து அஞ்சு வர்ற மாதிரி இந்த முடிச்சை நம்ம எடுத்து விட்டுக்கிடலாம். இப்போ இது முக்கோணமாக ஒரு முடிச்சோட முடியுது. இதை வந்து நீ எடுத்து விட்டுக்கிடுங்க. அஞ்சு லைன் வர மாதிரி இப்போ ஒரு முடிச்சை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முடிச்சையும் எடுக்கணும். நடுப்பக்கம் நடுப்பக்கத்தில் இருந்து நம்ம அஞ்சு முடிச்சு வரணும். இப்போ ஒன்று ரெண்டு மூணு வந்திருக்கு. அதுக்கடுத்து இதையும் பிரித்து விடணும். அப்போ தான் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். நம்ம அப்படியே பின்னும்போது வேறு டிசைன் கிடைக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப் வராது. அதனால் இது அஞ்சு நாட் வர்ற மாதிரி பிரித்து விடணும். இப்போ நாலு முடிச்சு வந்திருக்கு. இந்த ஒரு லைனை மட்டும் நோ பின்னிட்டோம், அஞ்சு நாட் வரும். ஒரு கூட இதே மாதிரி பின்னிட்டீங்கன்னா ரெண்டாவது பின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ அஞ்சு நாட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரி அஞ்சு நாட் வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம இந்த முக்கோணமாக பண்ணியிருக்கோம், இது இடது பக்கமாக ரெண்டு உயர் போகும். அதில் வந்து நம்ம கிராஸாக போடணும். அதுக்கடுத்து இந்த ப்ளூ, இந்த ப்ளூ நாட் சிங்கிளாக இருக்குது, அதில் இருந்து நாலு நாலு நாட்டு கிராஸாக வரணும். வி மாதிரி நாலு நாலு நாட்டு வரணும். கிராஸாக இருக்கிறது தான் நம்ம எடுத்து பின்னணும். இந்த மாதிரி வரும். நடுவில் ப்ளூ கலர் நாட் வி மாதிரி நாலு நாலு நாட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம மூணு மூணு நாட் போடணும். வி மாதிரி மூணு நாட் போட்டு நடுவில் ஒரு நாட் போடணும். இப்போ வி மாதிரி மூணு முடிச்சு நம்ம போடுறோம். இடது பக்கமும் மூணு நாட் போடணும். அதே மாதிரி இடது பக்கமும் மூணு நாட் போடணும். இந்த மாதிரி வி மாதிரி மூணு மூணு நாட் வரும். அதுக்கப்புறம் நடுவில் இன்ட்டு மாதிரி இருக்கிறத ஒரு நாட் போட்டுக்கிடணும்.
முட்டை 7 நட் வரும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எப்படி பின்னுறது அப்படின்னா, இப்போ வந்து ரன்னிங் வேர் எடுத்துக்கிடுங்க. ரன்னிங் வேர் எடுத்து நான் ரெட் கலர் ரன்னிங் வேர் தான் எடுக்கணும். இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு கரெக்டாக அளந்துக்கிடுங்க. இப்போ நேராக நாம் வந்து ரன்னிங் வேர் வச்சு நாட் போட போகிறோம். இந்த கிராஸாக இருக்கிறதையெல்லாம் நாம் ரன்னிங் வேர் வச்சு நாட் போடுறோம். இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிராஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம நேர நாட் போடணும். இப்போ வந்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு நாட் போடுறோம். அதனால ஒரு உயரை கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த கிராஸாக இருக்கிறத நம்ம நாட் போட்டுக்கிடலாம். இப்போ வந்து 8 நாட் வந்திருக்கோம் ரெட் கலரில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரை அளந்து கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ரெண்டாவது லைனும் போடணும். இதே மாதிரி 4 லைன் போடணும். அளந்து 4 லைன் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 4 லைன் போட்டுட்டு நம்ம ரன்னிங் வேரையும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டுக்கிடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நான் 4 லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த கிராஸாக இருக்கிறத போடணும். இப்படியே இந்த லைன் வந்து மேல் நோக்கி வரணும். நம்ம ரன்னிங் வயர் வச்சு பின்னிருக்கோம் 4 லைன். அதுக்கப்புறம் கிராஸாக பின்னணும். இனிமேல் வந்து ரன்னிங் வயர் தேவைப்படாது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்ட ரன்னிங் வயரையும் பக்கத்தில் இருக்கிற கிராஸாக இருக்கிற வயரையும் ஒரு நாட் போடணும். இந்த நாட் போடும்போது ஒரு ஐங்கோணம் வரும். பார்த்தீங்கன்னா 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். இப்படி வரும்போது தான் இது கரெக்டாக வரும். இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் நம்ம ரன்னிங் வேர் ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் வேரையும் அடுத்து கிராஸாக போடும்போது உங்களுக்கு ஐங்கோணம் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்பயே மேல் நோக்கியே நம்ம 5 லைன் பின்னணும். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கிராஸாக இருக்கிறத நம்ம பின்னி ஒரு 5 லைன் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி 5 லைன் வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பின்னிக்கிடுங்க. 5 லைன் பின்னிக்கிடலாம். இந்த மாதிரி 5 லைன் வருது ரெண்டு பக்கமும். மேலே 5 லைன் பார்த்துக்கிடுங்க. இந்த பக்கம் வந்து 6 லைன் வரும். இது வந்து நடுப்பக்கம் 2 எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே சுருகிடணும். நடுவில் உள்ள முடிச்ச இந்த மாதிரி வி ஷேப் கிடைக்கும். அதுக்கடுத்து இதில் ஒரு கார்னர் தருப்பணும். இப்போ பிளாக் அண்ட் ரெட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். முடிச்சு போட்டுட்டு இந்த சாரி ப்ளூ ரெட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த முடிச்சு இந்த ப்ளூ ஒயரை வச்சு நம்ம இந்த வி ஷேப்பரை நடுப்பக்கம் வரை நம்ம கொண்டு வரணும். இது அப்படியே நடுப்பக்கம் வரை கொண்டு வரணும். ஒரு ஒயரை கூட ஸ்கிப் பண்ணாமல் போடணும். இந்த மாதிரி இதுவரை பின்னணும். பின்னிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கார்னர் தட் பண்ணும்.
நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த முதல் இந்த ஒரு பாகத்தில் பின்னது மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம பின்னிக்கிடணும். நான் ஒரு பக்கம்தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த உயரம் வச்சு பின்னி இந்த வீசை பெற பின்னி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பின்னியாச்சு. நம்ம நடுவில் அதுக்கடுத்து நம்ம இந்த பகுதி நம்ம நாலு உயரம் ஜாயின் பண்ணோம், அதில் கிராஸாக ஒரு உயர் வரும். அதில் நம்ம நாலு முடிச்சு வர பின்னணும். இதில் வந்து எட்டு நாட் வந்திருக்கும். இந்த மாதிரி வலது பக்கமாக போகிற கிராஸாக உள்ள உயரம் எடுத்து ஒரு நாலு நாட் பின்னணும். இப்போ நான் பின்னிக்கிட்டு இருக்கிறது சைடு, சைடில் பின்ற நம்ம நாலு லைன் வருது. இந்த லைன் போடும்போது ஒரு அஞ்சு லைன் வரும். நாலு முடிச்சு பின்னிட்டு இதை விட்டுறணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி விட்டுடலாம். விட்டுட்டு இன்னொரு நாலு இந்த உயர் வருது. இந்த உயர் வந்து இடது பக்கமாக வரும் கிராஸாக. இதுலேயும் ஒரு நாலு நாட் போட்டுடணும். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்குது சைடு. இதுலேயும் நாலு நாட் இந்த பக்கம் இருக்குல்ல வலது பக்கமாக, அந்த நாலு முடிச்சுலையும் பின்னணும். இப்போ நம்ம இடது பக்கம் கிராஸாக இருக்கிற உயரம் நாலு நாட் பின்னோம். வலது பக்கமும் கிராஸாக இருக்கிற உயரில் நாலு நாட் பின்னிட்டு இந்த ரெண்டு உயரையும் நம்ம சொருகிடணும். இப்போ இந்த உயரை இடது பக்கமும் இந்த உயரை வலது பக்கமும் நம்ம சொருகிடணும். ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சுக்கிட்ட நீட்டாக சொருகிக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில் சொருகி இந்த உயரை வந்து கீழ் நோக்கி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த முடிச்சில் சொருகிடணும். ஒரு ரெண்டு முடிச்சுக்கிட்ட சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு உயரையும் இடது பக்கமாக போகிற உயரையும் இந்த மாதிரி சொருகிடணும். நல்லா டைட்டாகவே சொருகணும். சொருகி இந்த முடிச்சில் நாம் சொருகி நம்ம கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணும்போது நம்ம சொருகிருக்கதே தெரியாது. அந்த மாதிரி சொருகிக்கிடுங்க. இந்த பக்கம் அவ்வளோதான். இதை வந்து நம்ம ரெண்டாவது முடிச்சில் நம்ம சொருகிடலாம். ரெண்டாவது முடிச்சில் எல்லாத்தையுமே நம்ம சொருகிடணும். இன்னொரு பக்கமும் இதே மாதிரியே போட்டுக்கிடுங்க. அதுக்கடுத்து நடுவில் உள்ள இந்த ரெண்டு உயரையும் ஒரு நாட் போடணும். ப்ளூ ஒயர் வந்து வீடியோவில் பிளாக் கலர் ஒயர் மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம் நடுவில். இந்த ரெண்டு உயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு இன்னொரு தடவை இந்த உயரை நம்ம சொருகிடணும். சொருகும்போது தான் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு உயரை எடுத்து இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக கொண்டு வந்து இந்த நாட்டிலையே நம்ம சொருகிடணும். அப்போ தான் இந்த முடிச்சு வந்து அவுந்து வெளியே வராது. இந்த முடிச்சிலையே நீங்கள் சொருகிருங்க. அதே மாதிரி இன்னொரு உயரையும் அதே மாதிரி சொருகிடலாம். சொருகி கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி நான் வந்து நாலு அடியில் மூணு உயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு ஆம்லா பேட் வச்சுருக்கேன். உயரில் வச்சு நான் சொருகியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.